எந்த ஒரு குழந்தையுமே பிறக்கும்போது அறிவாளியாக பிறக்கிறது இல்லை. அவங்கள வளர சூழ்நிலை, அப்புறம் வந்துட்டு வளர்கின்ற விதம், அப்புறம் ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச உணவுகள், இது எல்லாமே அவங்கள அறிவாளியாகவும் பலசாலியாகவும் மாற்றுது. அதனால் நம்ம குழந்தைகளை அறிவாளியாகவும் ஆரோக்கியமாகவும் வளர்கிறதுக்கு ஏற்ற சூழல், அப்புறம் வந்துட்டு உணவுகளை தர்றது பெற்றோரோட கடமைகளில் ஒன்று. அதனால் குழந்தைகள் வளரும் போதே அவங்களோட உடல் நலனில் பெற்றோர்கள் அதிக கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா சரியாக குழந்தைகளை கவனிக்கலை அப்படின்னு சொன்னால் குழந்தைகளோட உடம்புல ஊட்டச்சத்து பற்றாக்குறை, வைட்டமின் பற்றாக்குறை, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் வளர்ந்த பின்னாடி அவங்கள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போதும் சரி, புத்திசாலித்தனத்தோடவும் சிறந்த அறிவாளியாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெற்றோரும் ஆசைப்படுவாங்க. பெற்றோரோட ஆசைகள் வெறும் ஆசைகளாகவே இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த காம்ப்ளான், பூஸ்ட் இந்த மாதிரி பொருட்களை பணம் இருக்கிறவங்க வாங்கி கொடுத்துடுவாங்க. ரெண்டாவது, அதுக்கான ஒரு நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கான பலன் வந்துட்டு அந்த பொருட்கள் மூலமாக கிடைக்குதான்னு பார்த்துட்டா அது கிடையாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வசதி இல்லாதவங்களால் அப்படி இது பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் கிடைக்கிற சில உணவுகள் மூலமாகவே அவங்களோட அறிவுத்திறனை நம்ம அதிகரிக்க முடியும். வல்லாரக்கீரைகளை நம்ம குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்து வந்தோம்னு சொன்னால் அவங்களோட மூளை வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். உணவுகளின் மூலமாகவும் அவங்களோட மூளையை பலப்படுத்த முடியும். அதனால் மூளையை பாதுகாக்கிறதுக்கு ஒரே வழி உணவு தான். ஸோ அந்த மாதிரியான உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா மூளை ஆரோக்கியமாக இருக்கிறதோட நன்கு செயல்பட்டு ஞாபக சக்தியும் அதிகரிக்கும். சரி, இப்போ வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சியை சீராக வைக்கிற உணவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சால்மன் மீன். மீன்களில் சால்மன் மீனில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஆசிட் உடம்பு ஆரோக்கியமாக வைக்கிறதோட மூளையோட வளர்ச்சியையும் செயல்பாட்டையும் சீராக வைக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா முட்டை. ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற முட்டையோட மஞ்சக்கருவில் கோலைங்கிற பொருள் மூளை வளர்ச்சியை அதிகரிக்கும் பொருளாக இருக்குது. அதனால் வளர்ற குழந்தைகளுக்கு தினமும் முட்டை கொடுத்து வந்தோம்னு சொன்னால் குழந்தைகளோடது மூளையானது வந்து பார்த்திங்கன்னா சீராக இயங்கும். அப்புறமா வேர்க்கடலை. பொதுவாக குழந்தைகளுக்கு பொறிச்ச உணவுகளை ஸ்நாக்ஸாக கொடுக்கறதுக்கு பதிலாக வேர்க்கடலையை வறுத்தோ இல்லைனா வேக வச்சோ கொடுத்தோன்னு சொன்னால் மூளைக்கு ரொம்பவும் நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை கண்டிப்பாக கொடுக்கலாம். மூளைக்கு எப்போவுமே குளுக்கோஸ் ஆனது சீராக இருக்கணும். அந்த குளுக்கோஸ் வந்து தானியங்களில் அதிகமாக இருக்குது. அதனால் தானியங்களால் ஆன பிரெட்டை கொடுக்கறது நல்லது. அதில் வந்துட்டு காலையில் சாயந்தரத்தில் இந்த மாதிரி சாண்ட்விச் செஞ்சு கொடுத்தோன்னு சொன்னால் குழந்தைகளோட வயிறு நிறையிறதோட மூளை வளர்ச்சியும் ஜாஸ்தி இருக்கும். அதுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ராகி, வரகு, இந்த மாதிரி என்னென்ன தானியங்கள் நம்மளால் எக்ஸ்ட்ராவாக அரிசி எல்லாமே யூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப இல்லைனாலும் வாரத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை ஏதாவது கொஞ்சம் ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸ். குழந்தைகளோட மூளை வளர்ச்சிக்கு தேவையான உணவுகள்லாம் ரொம்பவுமே முக்கியமானது ஓட்ஸ். ஓட்ஸ் குழந்தைகளோட ஞாபக வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாமல் உடம்புக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்குது. அதனால் அப்பப்போ ஓட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி, செர்ரி, ப்ளூபெர்ரி, பிளாக்பெர்ரி இந்த மாதிரி பழங்கள் வந்துட்டு பழங்கள் வந்து குழந்தைகளுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். இத்தகைய பழங்களை அதிகமாக சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் ஞாபக சக்தியானது அதிகரிக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா வசதி வாய்ப்பு குறைந்தவங்களால் இது பண்ண முடியாது. ஆனால் அவங்களுக்கு கிடைக்கும் போது குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான உணவுப் பொருள். ஏன்னா இதில் இருக்கிற ப்ரோட்டீன், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட், நார்ச்சத்துக்கள், அப்புறம் இன்னும் நிறைய வைட்டமின்ஸ், கனிமச்சத்துக்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. அதிலும் காராமணி அப்புறம் ஃபிண்டோ பீன்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் மற்ற பீன்ஸ்களை விட அதிகமாக இருக்குது. அதிலும் ஏஎல்ஏ அப்படிங்கிற மூளையோட செயல்பாட்டிற்கும் வளர்ச்சிக்கும் தேவையான பொருள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீன்ஸ் பொதுவாகவே நம்ம முளை கட்டிய தானியமாக பயிர் வகையாக குழந்தைகளுக்கு ஈஸியாக கொடுக்க முடியும். அதே மாதிரி சப்பாத்தி, பூரி எல்லாம் செய்யும்போது குருமாவுக்கு வந்துட்டு இந்த பீன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம செஞ்சோன்னா ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி. மூளையில் ஏற்படுற பிரச்சனையை போக்குறதுல முக்கிய பங்கு தக்காளிக்கு இருக்குது. ஏன்னா இதில் இருக்கிற லைகோஃபைன் அப்படிங்கிற ஆன்டி ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா உடலில் பிரச்சனையை உண்டாக்குற செல்களை அழிச்சிடும். குழந்தைகளுக்கு ஞாபகம் மறதி எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தக்காளியை அதிகமாக உணவில் சேர்க்கலாம். அப்புறமா பூசணி விதைகள். பூசணி விதைகளில் ஞாபக சக்தியை அதிகரிக்கிற ஜிங்க் சத்து அதிகமாக இருக்குது. அதனால் குழந்தைகளோட மூளை வளர்ச்சியை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு பூசணி விதைகளை கொடுக்கணும். பூசணி விதைகளை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு அதை வந்துட்டு லைட்டாக வானலியில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம ஜூஸ் போடும்போது அதிலேருந்து கொஞ்சம் பூசணி விதைகளையும் சேர்த்து அடித்து நம்ம ஜூஸாக கொடுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குடைமிளகாய் மூளைக்கு ஏற்ற ஒரு சிறப்பான உணவு. அதிலும் குடமிளகாயில் ஆரஞ்சை விட அதிக அளவு வைட்டமின் சி இருக்குது. அதனால் உணவில் குடைமிளகாயை சேர்த்து கொடுக்கறது குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சிக்கு ஏற்றதாக இருக்கும்.
பால் பொருட்களில் ப்ரோட்டீன் அப்புறம் மூளை வளர்ச்சிக்கு தேவையான வைட்டமின் பி அதிக அளவில் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு தவறாமல் தினமும் பால் கொடுக்கறது அவசியம். ஆனால் இது பாக்கெட் பால் கிடையாது, பசும்பால் உங்களுக்கு கிடைச்சதுன்னு சொன்னால் அந்த பசும்பால் வந்து ரெகுலராக கொடுங்க. அப்படி பசும்பால் ரெகுலராக கிடைக்காதவங்க சோயா பால் அப்புறம் முளை கட்டிய தானிய பால் தேங்காய் பால் இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு ரெகுலராக கொடுக்க முடியலனாலும் கூட வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை கொடுத்தீங்கன்னாவே போதும். தேங்காய் பால் முளை கட்டிய தானிய பால்லாம் வந்துட்டு ரொம்பவுமே ஆரோக்கியமானது. அதே மாதிரி நட்ஸ் வகைகளில் வைட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. பொதுவாக வைட்டமின் ஏ குறைபாடும் மறதியும் உண்டாக்கும். ஆனால் அதனால் நட்ஸ் வகைகளை அதிகமாக கொடுத்தோன்னு சொன்னால் அவங்களுக்கு உடம்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஞாபக சக்தியும் கரெக்டாக இருக்கும், உடம்புக்கு தேவையான கொழுப்பும் கிடைக்கும். அப்புறம் ப்ராக்கோலி, இந்த ப்ராக்கோலியில் பார்த்தீங்கன்னா மூளைக்கு ஆரோக்கிய தர கே வைட்டமின் கே வைட்டமின் சி அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கிறதுனால இதை குழந்தைகள் சாப்பிடும்போது மூளை வந்துட்டு நன்கு செயல்படும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளி விதை, ஆளி விதையில் உடம்புக்கு ஆரோக்கிய தர நல்ல கொழுப்புகளான ஏஎல்ஏ அதிகமாக இருக்குது. அதனால் இதை குழந்தைகளுக்கு கொடுக்குற உணவில் சேர்த்து கொடுத்தோன்னு சொன்னால் உடம்பையும் மூளையோட செயல்பாட்டையும் சீராக இயங்க செய்ய முடியும். மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.